வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஒரு கதையை இப்பொழுது பார்க்கலாமா? அறிவழகனும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து ஒரு நாடக ஒத்திகையில் ஈடுபட்டிருந்தார்கள். எப்பொழுதும் அறிவழகனுக்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கிய கதாபாத்திரம் இம்முறை அந்த அணியில் புதிதாக சேர்ந்திருக்கும் நன்னனுக்கு கொடுக்கப்பட்டது. அறிவழகனால் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இந்த நிலையில் நன்னன் தன்னுடைய கதாபாத்திரத்தை மேலும் மெருகேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அறிவழகனுடைய உதவியை நாடினார். ஆனால் அறிவழகன் நன்னனின் வேண்டுதலை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நாடக ஒத்திகைக்கும் ஒழுங்காக வராமல் இடையூறு செய்தார். அரங்கு அமைப்பில் சிறந்து பணியாற்றும் திறன் இருந்தும் அந்த பணியில் ஈடுபடாமல் ஒதுங்கியே இருந்தார். நாடகத்திலும் தன்னுடைய கதாபாத்திரத்தை முறையாக நடிக்காமல் அரைகுறையாகவே நடித்தார். இவருடைய இத்தகைய போக்கு அணியின் ஒட்டுமொத்த உழைப்பிலும் பாதிப்பை ஏற்படுத்தியது. எப்பொழுதும் பார்வையாளர்களுடைய பாராட்டை அள்ளி குவிக்கும் அந்த அணி இவருடைய இத்தகைய செயல்களால் அன்றைக்கு சராசரியான பாராட்டை கூட பெற முடியாமல் திரும்பியது. அறிவழகனுடைய எதிர்மறை நடத்தைகளால் அவருடைய நாடக அணிக்கு அவப்பெயர் கிட்டியது. அப்படியானால் அறிவழகனிடம் எந்தெந்த பண்புகள் எல்லாம் இருந்திருந்தால் அவருடைய நாடக அணி எப்பொழுதும் போல மற்றவர்களுடைய பாராட்டை பெற்றிருக்கும்? இதனை ஒரு பயிற்சி மூலமாக தெரிந்து கொள்ளலாமா? இப்பொழுது திரையில் சில சொற்றொடர்கள் தோன்றப் போகின்றன. அந்த சொற்றொடரில் அறிவழகனிடம் இருந்திருக்க வேண்டிய பண்புகளை வெளிப்படுத்தக்கூடிய சொற்கள் இருக்கும். ஆனால் இந்த சொற்களின் எழுத்துக்கள் இடமாறியிருக்கும். அந்த எழுத்துக்களை சீராக்கி சரியான சொற்களை நீங்கள் கண்டறிய வேண்டும். பயிற்சிக்கு போகலாமா? அணியில் ஏற்பட்ட மாற்றத்திற்கு ஏற்று செய்து கொடுத்திருக்க வேண்டும். அணியின் உறுப்பினர்களின் தேவை அறிந்து செய்திருக்க வேண்டும். அணியின் உறுப்பினர்களோடு பயிற்சியில் ஈடுபட்டிருக்க வேண்டும். அரங்கு அமைப்பிற்கான பணிகளை அணி உறுப்பினர்களோடு வேண்டும். அறிவழகனிடம் இருந்திருக்க வேண்டிய பண்புகளை கண்டுபிடித்து விட்டீர்களா? அவற்றை இப்பொழுது சரிபார்க்கலாமா? அணியில் ஏற்பட்ட மாற்றத்திற்கு ஏற்றிசைந்து நெகிழ்ந்து கொடுத்திருக்க வேண்டும். அணியின் உறுப்பினர்களின் தேவை அறிந்து உதவி செய்திருக்க வேண்டும். அணியின் உறுப்பினர்களோடு ஒத்துழைத்து பயிற்சியில் ஈடுபட்டிருக்க வேண்டும். அரங்கு அமைப்பிற்கான பணிகளை அணி உறுப்பினர்களோடு பகிர்ந்திருக்க வேண்டும். அதாவது அறிவழகனிடம் நெகிழ்தல், உதவுதல், ஒத்துழைத்தல், விருப்பத்தோடு பகிர்தல் ஆகிய பண்புகள் எல்லாம் இருந்திருந்தால் அவரது அணி மற்றவர்களின் பாராட்டை பெற்றிருக்கும். எனவே அணியின் சிறந்த உறுப்பினராக செயற்பட தேவையான பண்புகள் நெகிழ்தல், உதவுதல், ஒத்துழைத்தல், விருப்பத்தோடு பகிர்தல்.